ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருநெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய நெல்லிக்காயை யூஸ் பண்ணி நம்ம வழக்கமாக செய்கிற பச்சடியில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நெல்லிக்காய் பச்சடி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நம்ம மதிய உணவில் கிடைக்கும் போதெல்லாம், நெல்லிக்காய் உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நெல்லிக்காயில் எண்ணற்ற சத்துக்கள், பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது வந்து நமக்கு வயது முதிர்விலிருந்து நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதற்கு தேவையான பொருட்கள், இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக நடுக்கி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு கொத்து கருவேப்பிள்ளை இலைகள், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கப் அளவுக்கு கெட்டி தயிர், அதுக்கப்புறம் நாலு பெரிய நெல்லுக்காயை நான் இந்த மாதிரி கேரட்ஸ் துருவுற மாதிரி நான் வந்து சன்னமாக துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். தினம் வந்து நம்ம வந்து நெல்லிக்காயை நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து 10 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு அதிக ஊட்டச்சத்துள்ள ஒரு காய் வகை இது. இதை நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து அதோட டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிறதில்ல, அதனால் சாப்பிட்றதில்ல, அதில் செஞ்சுருக்கிறதே தெரியாத மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு பச்சடி செய்யலாம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஒரு மிக்சி ஜாரில் நான் துருவின நெல்லிக்காய், இஞ்சி துண்டுகள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இதை உடச்சி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதற்கு சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிள்ளை இலைகளில் ஒரு 2-3 இலைகள் சேர்த்துக்கிறேன். மதிய உணவில் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லதுங்க. சுவைக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி குறகுறப்பான ஒரு துவையல் பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. உங்களுக்கு நெல்லிக்காய் கிடைக்கும்போது நீங்கள் வந்து ஜூஸஸாக சாப்பிட முடியலை அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி பச்சடி வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கு ஆனியன் ரைத்தாக்கு பதில் கூட நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணலாங்க. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற தயிரை வந்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நான் மத்தால் நல்லா கடைஞ்சு க்ரீமியாக நான் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த கடைஞ்ச தயிரோட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் துருவல் இந்த துவையல் கலவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. ஹியூமினிட்டி பூஸ்டர்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக நமக்கு தரக்கூடிய விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்குங்க. நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னா, நம்ம நிறைய செலவு பண்ணாமல் ரொம்ப குறைந்த செலவில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக மேம்படுத்திக்கலாம். இப்போ நான் போட்ட எல்லா கலவைகளையும் வந்து நல்லா நான் பிளெண்ட் பண்ணிட்டேங்க. தயிர் கலவையோடு அந்த அரைச்ச துவையல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சின்னதாக வாசனைக்காக ஒரு தாளிப்பு பாத்திரலாம். ஒரு தாளிப்பு கிண்ணம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து கடுகு சீரகம் பொரிய விட்டுறேன். 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை இலைகள், வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட பச்சடி கலவையில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான பெருநெல்லிக்காய் துவையல் வந்து நமக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் நெல்லிக்காயில் தான் செஞ்சீங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக காரம் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈவன் வெரைட்டி ரைஸ் செய்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த துவையலை நீங்கள் ஒரு சேஞ்சுக்காக செஞ்சு பார்க்கலாம். நமக்கு ஆரோக்கியமான ரெசிபி, அதே நேரத்தில் நம்ம ரெகுலர் ஃபுட்டில் சேர்த்துக்கக்கூடிய வகையில் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல் தர என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்டாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.